இந்த மனோலயம் மனோலய நாசம் இருக்குதுங்க இல்லையா? ஆமா. இப்ப நமக்கு ஏதாவது தெரிய வரும்போது அதான் லயம்னு சொல்றோம். ஆமா. அதுக்கப்புறம் அடுத்தது தெரிய வந்துடுது. ஓகே, இப்படி ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுகிட்டே இருக்கு. சோ தெரிய வரும்போது மனமா இருக்கிறது, அது மறைஞ்ச உடனேயே நீங்க வந்து ஆனா ஸ்பெசிபிக்கா அதுவும் கான்சியஸ்னஸ் வெளிப்பாடுதான்ங்கிற மாதிரி சொல்றீங்க. ஓகே, பட் அவரு அந்த ஃபாரினர் எப்படி கேட்டாருன்னா, மறைஞ்ச உடனே அப்ப அது அவேர்னஸ் ஸ்டேட் ஆயிடுது இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் போது கான்சியஸ்னஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறைஞ்ச உடனே அது அவேர்னஸ் இருக்குது, அப்போ அந்த ஸ்டேட்ல இருந்து அது எக்ஸ்பிரஸ் ஆயிட்டே இருக்குன்னு எடுத்துக்கலாமான்னு கேட்டாரு. நீங்க அப்படி இல்ல அப்படின்னு சொன்னீங்க, அது எனக்கு அது எப்படிங்க அப்படி சொல்றீங்க? இல்ல இப்ப கரண்ட்னால லைட் எரியுது. ஓகே, லைட் நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே அந்த வெளிச்சம் வந்து படுது, கரண்டா மாறல, கரண்ட் தான் வெளிச்சமா மாறிச்சது. நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே வெளிச்சம் போயிட்டது, அப்படி அது கரண்ட்குள்ள திரும்பி ரிட்டர்ன் ஆகி போயிட்டு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஓகே, அங்கேயே மறைஞ்சு போச்சு அவ்வளவுதான். பழையபடி அதுக்கு ஒரு அந்த நேரத்துல அதுதான் வந்தது, அந்த கரண்டா தான் வந்தது, கரண்ட் தான் வெளிச்சமா மாறிச்சது. ஆனா வெளிச்சம் வந்து பழையபடி கரண்டா மாறுதுன்னு நம்ம எடுக்க கூடாது. இல்ல, வெளிச்சம் இங்க மாறுதுன்னு நம்ம எடுக்கல, அந்த வெளிச்சம் வந்து மறையும் போது அப்போ அந்த கரண்டா இருக்கிறது தெரியாம தானே இருக்குது, எப்பவுமே இருக்கிறதே வெளிப்பாடு. அப்ப வெளிப்படுறப்போ கான்சியஸா இருக்குது, அந்த வெளிச்சம் போன உடனே திருப்பி கரண்டா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். இல்ல, நாம வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து அந்த ஒரிஜினல் எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையான ஒரு ரிலையபிலிட்டி கொடுக்க வேண்டிய நிலைமையில அப்படி எடுத்துடுறோம். அதை நம்ம இக்னோர் பண்ணிடுறதா நல்லது, அதை நம்ம கணக்குக்கு எடுக்க கூடாது. யாரு கணக்குக்கு எடுக்கணும்னு சொல்லி சொன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மறைஞ்சிடும்ங்கிறத நம்பாதபடி எக்ஸ்பீரியன்ஸ்ல நல்ல நல்ல வேணும்னு நினைக்கிறவங்க தான் இது முக்கியம்னா அதுதான் முக்கியம்ட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த பாடம். நமக்கு வந்து அந்த பாடமே வேண்டாம், அந்த அந்த பேசிக்ஸ் ஸ்ட்ரக்சரை பத்தியே ஒரு பாடமே நமக்கு தேவையில்ல. ஏன்னா நம்ம வந்து இப்ப அதனுடைய நோக்கமே என்னன்னா, கான்சியஸ்னஸ் பக்கத்துல நம்ம ரிலையபிலிட்டியே கொடுக்க கூடாதுங்கிறத எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு அந்த காலத்து அணுகுமுறை அப்படி ஆன்மாவை சொல்லி நெகேட் பண்ண சொல்றாங்க. இதை நெகேட் பண்றதுனால அதை நம்ம அடைய முடியுங்கிற அர்த்தத்துல சொல்லல, நம்ம அதை அப்படி ஒரு அர்த்தப்படுத்திடுறாங்க எல்லாரும். இதை நெகேட் பண்ணிட்டு அதை அடைஞ்சிடலான்ட்டு ஒரு அர்த்தப்படுத்துறதுனாலதான் ஆன்மீகமே வந்து அப்படியே ஒரு ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டு இருக்கு. ஓகே, அது அடையறது கூட இல்லைங்க இல்லையா? இப்போ அவேர்னஸ்ங்கறதே பேசிக்கா இருக்குங்கிறப்போ அங்க நம்ம போய் அடையறதே இல்ல. இப்போ என்னன்னா, வெளிப்படுறது மறையிறது தான் இருக்கு. சோ அந்த கான்டெக்ஸ்ட்ல கேக்குறேன், இப்ப நம்ம ஆன்மாவா இருக்கிறோங்கிறதே கான்சியஸா இருக்கும் போதுதான் வெளிப்படவே செய்யுது. அதான் இருக்கு, அதுல வந்து எப்படி அதனுடைய செயல்பாடுன்னே நமக்கு சொல்ல தெரியாது. நேற்று சொல்லி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதை பத்தி அது வரைக்கும் வந்தது மறைஞ்சதுங்கிற டிரான்சாக்ஷன் கூட அதுக்கு கிடையாதுல்ல. அது வந்து நாம இந்த டிரான்சாக்ஷன் வச்சு அதை எஸ்டிமேட் பண்ணி பாக்குறோம். இந்த டிரான்சாக்ஷனை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் சொன்னா அதை மட்டுமே நினைஞ்சிருந்தா அதுல தோற்றமும் கிடையாது மறைவும் கிடையாதுல்ல, அதை பொறுத்தவரை எதுவுமே கிடையாதுல்ல. இப்ப கரண்ட் ஆகுது, கரண்ட் கொஞ்சம் செலவாகுதுன்னு சொல்லலாம், அதுல எதுவும் செலவாகுதா செலவாகலையான்னு கூட நம்ம சொல்ல தெரியாது. அதுதான் எல்லாமே, அவ்வளவுதான். அதனால அது அப்படித்தானா நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அதை பத்தி நம்ம சொல்லணும்னு சொன்னா அது வந்து எதுவுமே சொல்ல தெரியாதுன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பட் இருந்தாலும் அத வந்து ஏதோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நம்ம சாஸ்திரங்கள் பேசிருது, பேசினதுனால அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிடுவோங்கிற மாதிரி ஒரு முயற்சி நமக்கு அதை நோக்கி ஏற்பட்டுருது. ஆமா, அப்போ மாயைனா நீங்க டோட்டலா வந்து மனசு உடல் ரெண்டும், அதாவது மனம் வந்து மாயை, அதுல உடல் உணர்ச்சிகளும் சேர்ந்து எல்லாமே அப்படி போயிடுது, அப்படி உலகம்ங்கிறது வந்து நிஜம்னு சொல்லிடுறீங்க. ஆமா, அது அதையுமே கூட நம்ம வந்து நம்ம மனமயமாக்கிதானே நம்ம புரிஞ்சுக்கிடுறோம், மாயையாக்கிதான் புரிஞ்சுக்கிடுறோம். நிஜ உலகத்தை விட மாயையாக்கிதான் புரிஞ்சுக்கிடுறோம். நிஜ உலகம்ங்கிறது இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம அதை
அதுதான் வந்து உண்மையிலேயே ஜடப்பொருள் சொல்லணும். ஆனா சாஸ்திரங்கள் வந்து அதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கலையே. ஜடம் வந்து அதை ஜடம்னு சொல்லலையே, நம்ம மனசையும் உடலையும் தான் ஜடம்னு சொல்லுவது. இப்ப நம்ம அனாத்மான்னு சொல்றது வந்து உலகத்துல உள்ள மண்ணு மலைகள் இதைகளையா சொல்லுது அப்படி சொல்லலாம். நம்ம உடைய அந்த இதைத்தான் சொல்லுது, மனம் உடல், மன அம்சத்தையும் உடல் அம்சத்தையும் தான் சொல்லுது.